அவருக்கு 65 காசுகள் மட்டுமே, 65 பைசா மட்டுமே உயர்த்துவதற்காக உத்தேசம். அதே போல் உயரழுத்த வணிக பிரிவு நுகர்வோர்களுக்கான மின் கட்டணம் வந்து யூனிட் ஒன்றுக்கு குறைந்த அளவாக 50 காசுகள் மட்டுமே உயர்த்துவதற்கான அந்த உத்தேசம். அதே போல் பிற திட்டங்களை பொறுத்த வரைக்கும் மின் மானியத்தை தாமாக விட்டு கொடுக்கும் திட்டம் இப்பொழுது புதிய நடைமுறைக்கு கொண்டு வரப்படுகின்றன. 100 யூனிட் இலவச மின்சாரம் மற்றும் குறைக்கப்பட்ட மின்சாரத்திற்குரிய மின் மானியத்தை நுகர்வோர் விரும்பும் பட்சத்தில் மின் மானியத்தை தாமாக விட்டு கொடுக்கும் அந்த திட்டம் மூலம் அமல்படுத்த உத்தேசிக்கப்பட்டிருக்கின்றன. யாரெல்லாம் வந்து எங்களுக்கு இலவச மின்சாரம் 100 யூனிட் வேணாம், நாங்கள் வந்து அதுக்கும் கட்டணம் செலுத்திடுறோம் அப்படின்னா அவங்க அந்த இதில் அவங்க எழுதி கொடுத்துட்டு நம்ம அதுக்கான கட்டணம் வசூலிப்பதற்கான புதிய நடைமுறைகள். நிறைய பேர் அதை சொல்கிறாங்க, எங்களுக்கெல்லாம் ஏன் வந்து நிறைய பார்க்கக்கூடியவங்க தொழில் முனைவர்கள் சில பொதுமக்களே சொல்லும்போது கருத்துக்களை சொல்லும்போது ஏன் சார் எல்லாத்துக்கும் அப்படி கொடுக்குறீங்க, யார் வேணாங்கிறாங்க அவங்களுக்கு நாங்களாம் கொடுக்கலாம்னு நினைக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க, எப்படி கொடுக்குறதுன்னு எங்களுக்கு தெரியலன்னாங்க. அதற்காக ஒரு சிறப்பு திட்டம் செயல்படுத்துவதற்கு தான் இந்த மின் மானியத்தை தாமாக விட்டுக் கொடுக்கும் திட்டம் இப்பொழுது நடைமுறைக்கு கொண்டு வருவதற்காக உத்தேசிக்கப்பட்டுள்ளன. அதே போல் மின் வாகனங்களுக்கான சலுகை, வீட்டு நுகர்வோர்கள் தங்கள் மின் வாகனத்தை தங்கள் வீட்டிலேயே அதே விகித பட்டியலில் மின்னேற்றம் அதாவது சார்ஜிங் செய்து கொள்வதற்கும், அதேபோல் வணிக நுகர்வோர்கள் அதே விகித பட்டியலில் பொது மின்னேற்றம் சார்ஜிங் செய்வதற்காக உத்தேசிக்கப்பட்டுள்ளன. அதே போல் பசுமை கட்டணம் அறிமுகம், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை ஊக்குவிப்பதற்காக ஆரிய சான்றிதழுடன் ஆரிய மின்சக்தியை வழங்குவதற்காக பசுமை கட்டணம் அறிமுகப்படுத்தப்படுகின்றன. பொது வளங்கள், வீட்டு உபயோகத்திற்கான மின் மானியத்தை பல முறை பெறுவதை தடுக்க பொது மின் இணைப்புக்கான விளக்குகள், மின் தூக்கி, நீர் வளங்கள் போன்ற அமைப்புகளுக்கு காமன் சர்வீஸ் தனியாக விகிதப்பட்டியல் 1D உருவாக்க உத்தேசிக்கப்பட்டுள்ளன. அதேபோல் உடற்பயிற்சி கூடம், நீச்சல் குளம், கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம், நீர் சுத்திகரிப்பு நிலையம் மற்றும் தீ அணைப்பு கருவிகள் போன்ற அமைப்புகளுக்கு வணிகப் பிரிவிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டு விகிதப்பட்டியல் 1D காமன் சர்வீஸாக மாற்றுவதற்கு உத்தேசிக்கப்பட்டுள்ளன. ஆலோசனை, மருத்துவர்கள், பொறியாளர்கள், உள்ளமைப்பு அலங்கரிப்பாளர், கணக்காயர், வழக்கறிஞர் போன்ற தொழிலாளர்கள் தங்கள் தொழில்முறை வேலைக்கு தங்கள் வீட்டில் 200 சதுரடி வரை பயன்படுத்தலாம். இணையவழி கட்டணங்கிறது வீட்டு உபயோகிப்பாளர்கள் ரூபாய் 2000 மேற்பட்ட மின் கட்டணத்தை இணையவழி மூலம் கட்டாயமாக செலுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. ஒரு வீட்டுக்கு ஒரு மின் இணைப்பு, நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய வீடுகளாக இருக்குது, ஆனால் ஒரே வீட்டில் வந்து பல மின் இணைப்புகளை கேட்டு பெறக்கூடிய சூழல் இருக்கின்றன. அதனால் வந்து ஒரு வீட்டிற்கு ஒரு மின் இணைப்பு என்ற திட்டம் நடைமுறைக்கு கொண்டு வருவதற்காக உத்தேசிக்கப்பட்டுள்ளன. ஒரு வீட்டில் கூடுதலாக வாடகை குத்தகை விடப்பட்டதை தவிர மற்ற கூடுதல் மின் இணைப்பிற்கு மாதம் ஒன்றிற்கு ரூபாய் 225 வசூலிப்பதற்காக உத்தேசிக்கப்பட்டது. ஏன்னா ஒரே வீட்டில் 2 சர்வீஸ் 3 சர்வீஸ் வாங்கின்ற பொழுது அந்த சூழலை உருவாக்கக்கூடிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்கின்றன. உள்ளாட்சி அமைப்புகளால் பராமரிக்கப்படும் பூங்காக்கள் மற்றும் நீச்சல் குளங்களுக்கான வணிக விகித பட்டியலிலிருந்து உள்ளாட்சி அமைப்புகளின் கட்டண விகிதத்தின் கீழ் மாற்ற உத்தேசிக்கப்பட்டுள்ளன. அதாவது வந்து அதுக்கடுத்து வந்து மின்மயானம், அங்கன்வாடி மையங்கள், பொது வசதிகள், ஒருங்கிணைந்த மகளிர் சுகாதார வளாகங்கள், சத்துணவு மையங்கள் ஆகியவற்றை வீட்டு விகித பட்டியலிலிருந்து உள்ளாட்சி அமைப்புகளின் கட்டண விகித பட்டியல் கீழ் மாற்றம் செய்ய உத்தேசிக்கப்பட்டிருக்கின்றன. அதேபோல் தரவு மையங்களை டாட்டா சென்டர் பொறுத்தவரை தொழிற்சாலைகளுக்கான மின் விகித பட்டியலில் சேர்க்க உத்தேசிக்கப்பட்டுள்ளன. அதேபோல் நாளின் நேர மின் கட்டணங்கிறது வந்து குறிப்பாக உச்ச நுகர்வு நேரங்கள் அப்படிங்கிறது வந்து காலை 6:30 மணி முதல் காலை 10:30 மணி வரையும், அதே போல் மாலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரை என மாற்ற உத்தேசிக்கப்பட்டுள்ளன. திருமண மண்டபங்கள், அவை கூட்டுகை மையங்கள், அபரீதமான வெளிச்சம் பயன்பாட்டிற்கு தனியாக தற்காலிக மின் விகித பட்டியலில் மின் இணைப்பு பெறாமல் அதே மின் இணைப்பில் 5% கூடுதல் கட்டணத்துடன் பயன்படுத்த உத்தேசிக்கப்பட்டுள்ளன. நிறையா திருமண மண்டபங்களில் பார்த்தீங்கன்னா மண்டபத்துக்கான இணைப்புகள் வாங்கிட்டு நிறைய அலங்காரங்கள் செய்கின்ற பொழுது கூடுதலான மின் இணைப்பு அந்த மின் தேவையை பூர்த்தி செய்வதற்காக அந்த தனியாக ஒரு சர்வீஸ் வாங்கினவங்க டெம்பரவரி வாங்கினா ஆனால் வாங்கிறது இல்லை, அதனால் 5% கூடுதலாக நிர்ணயிப்பதற்காக உத்தேசிக்கப்பட்டுள்ளன. இந்த திருத்தி அமைப்பதற்கான மின் கட்டணம் அமல்படுவதற்கான உரிய மனு மாண்புமை தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்திடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. இந்த மின்சார கட்டணங்களை பொறுத்தவரை குறிப்பாக மற்ற மாநிலங்களை நம்ம ஒப்பிட்டு பார்க்கணும். எந்த சூழலில் இப்போ மற்ற மாநிலங்களில் வந்து மின் கட்டணங்கள் நிர்ணயிக்கப்படுகின்றன, மற்ற மாநிலங்களில் எந்த அளவிற்கு மின் கட்டணங்கள் இருக்கிறது என்பதை நாம் சற்று கூர்ந்து கவனிக்க வேண்டும். இங்கே வந்திருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள், செய்தியாளர்கள், தொலைக்காட்சி செய்தியாளர்கள் எல்லாத்துலையும் அன்போடு நான் கேட்டுக்கிறது, இது வந்து ஒரு கடினமான ஒரு சுமை உங்களுக்கு தெரியும். இப்போ எந்த அளவிற்கு வந்து தமிழ்நாடு மின்சார வாரியம் மிகப்பெரிய ஒரு கடனில் சிக்கி தவிக்கிறது, நம்ம கடனே வாங்க முடியாத அளவிற்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒன்றிய அரசு வந்து ரிசர்வ் வங்கிக்கு ஒரு லெட்டர் எழுதிட்டாங்க. என்ன எழுதிட்டாங்கன்னா தமிழ்நாடு மின்சார வாரியம் மின் கட்டணத்தை மாற்றி அமைக்காவிட்டால் அவர்களுக்கான அந்த கடன் வழங்கக்கூடிய அந்த நிலையை நிறுத்தி கொள்ள வேண்டும் என்று ஒன்றிய அமைச்சகம் ரிசர்வ் வங்கிக்கு ஒரு லெட்டர் எழுதிட்டாங்க. இப்போ நம்ம எந்த வங்கிகளிலும் கடன் பெற முடியாத ஒரு சூழலுக்கு நாம் தள்ளக்கூடிய நிலைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கின்றோம். ஆக தொடர்ந்து ஒன்றிய அமைச்சகமும் சரி, அதே போல் ஆர்இசி பிஎஃப்சி நிறுவன நிதி நிறுவனங்களும் சரி தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து
வேறு வழி இல்லாமல் தமிழ்நாடு மின்சார வாரியத்தை காப்பாற்றப்பட வேண்டும். ஒன்றிய அரசு விதித்திருக்கக்கூடிய அந்த நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த நிலைக்கு மின்சார வாரியமும் இப்பொழுது தள்ளப்பட்டிருக்கின்றன. எனவே இந்த மின்சார வாரியத்தினுடைய மேம்பாட்டிற்காக குறிப்பாக எந்தவித அடித்தட்டு மக்கள் உழைக்கக்கூடிய சாதாரண சாமானிய மக்களுக்கு எந்தவித பாதிப்புகளும் இல்லாத அளவிற்கு இங்கே மின் கட்டணத்தில் மாற்றம் செய்வதற்காக உத்தேசிக்கப்பட்டு ஒழுங்குமுறையானத்திலே அதற்கான தாக்கல் செய்யக்கூடிய ஒரு சூழல் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 100 யூனிட் மின்சாரம் நம்ம இலவசம்னு சொல்லிட்டோம். ஆனால் இதே 100 யூனிட் மின்சாரத்தை பொறுத்த வரைக்கும் கேரளாவில் 385 ரூபா வசூலிக்கப்படுகிறது 0 to 100 வரைக்கும். அதே குஜராத்தில் 515 ரூபா வசூலிக்கப்படுகிறது. கர்நாடகாவில் 592 ரூபா இந்த 100 யூனிட் வரை பயன்படுத்தக்கூடியவங்களுக்கான மின் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சருடைய தெளிவான உத்தரவு 100 யூனிட் மின்சாரம் பயன்படுத்தக்கூடிய, அதான் பார்த்தீங்கன்னா சொன்னாலும் 1 கோடி பேருக்கு மின்சார கட்டணத்தில் எந்தவித மாற்றமும் இல்லை. அடித்திட்டு மக்கள் காப்பாற்றப்பட வேண்டும், அவர்களுடைய வாழ்க்கை மேம்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக எந்தவித மாற்றமும் செய்யப்படவில்லை. 101 to 200 வரைக்கும் பயன்படுத்தக்கூடிய அந்த கட்டணங்களை பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ 170 ரூபா அவங்க கட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இப்போ 225 ரூபா நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கின்றன. அதே கேரளாவை பொறுத்த வரைக்கும் 775 ரூபா இந்த 200 யூனிட் வரைக்கும் பயன்படுத்தக்கூடியவங்களுக்கு, குஜராத்தில் 1045 ரூபா, கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் 1279 ரூபா 200 யூனிட் வரைக்கும் கட்டணம் வசூலிக்கப்படுகின்றன. 201 to 300 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ 530 ரூபா கட்டக்கூடியவங்களுக்கு ஒரு 675 ரூபா அளவிற்கு நிர்ணயம் செய்யப்படுகின்றன. இதில் கேரளாவை பொறுத்த வரைக்கும் 1365 ரூபா, நம்ம நாட்டில் தமிழ்நாட்டில் வெறும் 675, ஆனால் கேரளாவில் 1365. அதே போல் குஜராத்தை பொறுத்த வரைக்கும் 1595, கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் 2241 ரூபா 201 to 300 வரைக்கும் பயன்படுத்தக்கூடியவங்களுக்கான கட்டணங்கள் வசூலிக்கப்படுகின்றன. 301 to 400 வரைக்கும் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 1125 ரூபா புதிய கட்டணம் உத்தேசிக்கப்பட்டுள்ளன. அதுவே கேரளாவில் 2005 ரூபா நம்மளை விட ஏறத்தால் 875-880 ரூபா கூடுதலாக வசூலிக்கப்படக்கூடிய அந்த சூழல் இருக்கின்றன. அதுவே குஜராத்தில் பார்த்தீங்கன்னா 2190 ரூபா இந்த 301 to 400 வரைக்கும் பயன்படுத்தக்கூடிய நுகர்வோருக்கு, கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் 2943 ரூபா கட்டணங்கள் நிர்ணயிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு வருகின்றன. 401 to 500 வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 1725 ரூபா நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றன. கேரளாவை பொறுத்த வரைக்கும் 2765 ரூபா, குஜராத்தை பொறுத்த வரைக்கும் 2785 ரூபா, கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் 3930 ரூபா கட்டணங்கள் வசூலிக்கப்படுகின்றன. 501 to 600 வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 2750 ரூபா நிர்ணயிக்கப்பட்டுள்ளன. அதே போல் குஜராத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3535 ரூபா, கேரளாவை பொறுத்த வரைக்கும் 3700 ரூபா, கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் 4917 ரூபா. நம்ம தமிழ்நாட்டில் 2750, கர்நாடகாவில் 4917 ரூபா 501 to 600 வரைக்கும் பயன்படுத்தக்கூடிய அந்த மின்னுகர்வோருக்கான கட்டணம் நிர்ணயித்திருக்கிறார்கள். 601 to 700 வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 3650 ரூபா. அதுவே குஜராத்தை பொறுத்த வரைக்கும் 4245 ரூபா, கேரளாவை பொறுத்த வரைக்கும் 4840 ரூபா, கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் 5904 ரூபா. 701 to 800 வரைக்கும் பயன்படுத்தக்கூடியவங்களுக்கு தமிழகத்தில் 4550 ரூபா, குஜராத்தை பொறுத்த வரைக்கும் 4955 ரூபா, அதேபோல் கேரளாவை பொறுத்த வரைக்கும் 5760 ரூபா, கர்நாடகாவில் 6691 ரூபாய் ஏற்கனவே வசூலிக்கப்பட்டு வருகின்றன. 801 to 900 வரைக்கும் பயன்படுத்தக்கூடியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 5550 ரூபா தான் இப்போ நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றன. அதே கேரளாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 6650 ரூபா, குஜராத்தில் 5715, கர்நாடகாவில் 7878 ரூபாய் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கின்றன. அதே போல் பார்த்தீங்கன்னா 901 to 1000 வரைக்கும் பயன்படுத்தக்கூடியவங்களுக்கு தமிழ்நாட்டில் 6550 ரூபா, கேரளாவில் 7360 ரூபா, கர்நாடகாவில் 8665 ரூபாய். இந்த அளவிற்கு கூடுதல் கட்டணங்கள் வசூலிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற மற்ற மாநிலங்கள், தமிழகத்தை பொறுத்தவரை இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களையும் ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய வகையில் இப்பொழுது சிறிய மாற்றங்கள் செய்யப்பட்டிருந்தாலும் அந்த மாற்றங்களோடு சேர்த்து உயர்த்தப்பட்டிருக்கின்ற அந்த கட்டணங்களையும் கணக்கிட்டு கொண்டால் இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களிலேயே தமிழகத்தில்தான் குறைவான மின் கட்டணங்கள் வசூலிப்பதற்காக உத்தேசிக்கப்பட்டிருக்கின்றன. அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன.